இது வந்து ஒரு 2.5 லிட்டர் கல் சட்டி. வத்த குழம்பு, கார குழம்பு, மீன் குழம்பு என்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இதுல ஒரு நல்ல பியூட்டி என்னன்னா, நீங்க ஒரு 2 நாள் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆதி காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டேப்லெட்ல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 99% ஆஃப் த டேப்லெட்ஸ்ல மெக்னீஷியமும் அயன் தான் இருக்கு. கல் சட்டில சமைச்சு சாப்பிடுங்க, மெக்னீஷியம் வந்துடும். இல்ல சமைச்சு சாப்பிடுங்க, இரும்பு வந்துடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடஞ்சா காசு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டேன். ஓகே, போட்டு பாத்துருவோம். இது வந்து தண்டவாளக்கல் மெட்டீரியல் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ஒரு 6 mm திக்னஸ்ல, அந்த டைத்துல ஒரு காலத்துல வந்து தண்டவாளக்கல் தான் தோசை சுடுவாங்க. இந்த சைஸ் தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய வீட்டில் பர்னர் இருக்கு பாத்தீங்களா, அதோடய மேக்சிமம் ஃபிளேம் ஸ்ப்ரெட் இந்த பர்னர்ல தான் சார் கிடைக்கும். ஒரு ஹோட்டலில் போயிட்டு பேப்பர் ரோஸ் சொன்னீங்கன்னா, அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அமுக்குறீங்கன்னா அந்த கிரஞ்சி சவுண்ட் வரதுல, அந்த அவுட்புட் நார்மலா இந்த தோசைக்கல்ல வந்து வீட்டில் இருக்கு. அந்த தோசைக்கல்லே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு சார். இங்க இருக்கிறது எல்லாமே வெரைட்டிஸ். சில்ட்ரன் கிட்ட சைல்டு டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. டாக்டரே வந்து எங்க கிட்ட அயன் பாத்திரத்தை சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கஸ்டமர் வந்திருக்காங்க சார். அந்த மாதிரி இது வந்து 9.16 இது லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கா ஃபிக்ஸ் ஆகும் சார். இது மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துருக்குங்களா? அது எதுக்குன்னா, இது சூடாக இருக்கும் போது இப்படி மட்டும் லைட்டாக தட்டினீங்கன்னா அப்படி வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் அதை ஒரு துணியை வச்சு அப்படி தூக்கலாம். தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கிரேவி செய்யலாம், பிரியாணி செய்யலாம், எல்லாம் செஞ்சு முடிச்சிக்கலாம். இந்த லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது யூஸ் பண்ணாத டைத்தில் அது தனியாக ஒரு ஃப்ரை பண்ணாமல் யூஸ் பண்ணி நீங்கள் இண்டக்ஷன் மேலே வச்சிங்கன்னா ஒரு ஒரு பிட்டுமே கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஹீட்ன்றது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். என்ன சார் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? ஆமாங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 2.5 kg, 2.5 kg. அண்ட் உட்டன் ஹேண்டில், உட்டன் ஹேண்டில் மீன் கிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக மீன் செய்யறதுக்காக பண்ணுவாங்க. இது வந்து இதோட அகலம், இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே பண்ணது இது. ஓகே, இது வந்து வெங்கல ஃப்ரை பேன் சார். இது வந்து 8 in, 9 in, 10 in கிடைச்சிடும். இது வந்து வெறும் சட்னி மட்டும் அரைக்கிறதுக்கு. சின்னதாக ஒரு 2 பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி சொன்னீங்க, வெறும் 2 பேருக்கு மட்டும் சட்னி அரைக்கிறது. இரும்பு பணியார கல்லை பொறுத்த அளவுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது சார். அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பணியாரம் பண்ணீங்கன்னா ஒட்டிடலாம் சார். அதில் கிரில் பேன் சார் சரிங்களா, சாண்ட்விச் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது டிக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்னா உங்கள் ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துடும். நீங்கள் சாலட் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இது 1 மட்டும் 2 in 1 சார். பின்னாடி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, 2 in 1. அடுத்து இது பார்த்தீங்கன்னா தயிர் ஜாடி சார். இதுக்கு 2 usage இருக்குது. ஒன்று தயிர் செய்வாங்க, இல்லைன்னா ஸ்டோரேஜ்க்காக வைப்பாங்க சார். சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை சப்பாத்திக்கல்ல, சப்பாத்தி திரட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள், கிரனைட்டு, கிரீன் கிரனைட்னு சொல்லுவாங்க. இது வந்து இடியாப்ப குழான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கப்பு இல்லாமல் இருக்கும் நிறைய இடத்துல. இந்த கப்பு நாங்கள் ஏன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு பேட்டரை உள்ளே போட்டு அமுக்குனீங்கன்னா அது லூப்ரிகன்ட் ஃபேக்டராக இருக்கும். இது வந்து 6 in இடிகள் சொல்லுவாங்க, அதாவது 6 in டயமீட்டரில் இந்த கிரனைட்டில் இடிகள் சார். இது வந்து கிரனைட்ல பண்ணது சார். மேல நீங்க பாக்குறீங்களா, இதுல மொத்தம் 4 சைஸ் வரும். அதுல மேல உள்ள சைஸ் மட்டும் பூஜா மீன் சொல்லி சொல்லுவாங்க. சோ நீங்க இது வரைக்கும் இன் திஸ் வீடியோல என்னென்னலாம் பாத்தீங்களோ அதை விட அதிகமா இங்க வந்து இருக்கு. சோ அதை பத்திலாம் பேசுறதுக்கு தான் சார் வந்து வந்திருக்காரு. சார் வணக்கம், உங்களை பத்தி அண்ட் நம்ம கடையை பத்தி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். கண்டிப்பா. வினோ விலாக்ஸ் வியூஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹை. என் பேர் அப்துல், நான் வந்து ராஷ் குக்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்ஸ் கிச்சன் எங்களுடைய யூடியூப் சேனல் ராஷ் குக்வேர்னு சொல்லி நம்மளுடைய கடை. இந்த கடை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மெயினா பாரம்பரியமா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்திரங்கள் சரிங்களா, அதாவது இரும்பு வார்ப்பு சரிங்களா, கல்ல சாஃப்ட் ஸ்டோன், ஹார்ட் ஸ்டோன். சாஃப்ட் ஸ்டோன் கல் செட்டி, கல்லுக்கடாய், தயிர் ஜாடி அது மாதிரி. அடுத்து ஹார்ட் ஸ்டோன்ல அம்மிக்கல், ஆட்டுக்கல் சரிங்களா, வெங்கலம், பித்தளை. ஒரு 20 பில்டிங் தள்ளி பாரத் ஸ்கூல் இருக்கு, அதான் பாரத் தாஸ் ஸ்கூல். ஃபுல்லா கிளியரா சொல்ல போறோம். எக்ஸாக்டான லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்துறேன். எக்ஸாக்ட்டா. சோ பாரம்பரிய பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ அப்படியே ஒவ்வொண்ணா பார்க்க ஆரம்பிக்கலாம் சார். ஏன்னா அவங்களும் அதுக்காக தான் வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்டா. அதுல வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் போடுறது வந்து 2-3 விதமா வாங்கிக்கலாம். அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வீடியோ காலவும் பாக்கி வாங்கிக்கலாம். இல்ல வாட்ஸ்அப்ல போட்டோ அம்சனா அது வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட்டும் இருக்கு. சோ இது வந்து ஒரு பேசிக் பாக்குறவங்களுக்கு. சோ வெப்சைட்ல ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா ஐட்டம்ஸும் டீடைலா பாத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிச்சலாமா சார்? தாராளமா சார். எனக்கு இது என்னன்னு தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. என்னது இது வந்து? ஆக்சுவலி ஒரு தோசைக்கல் சார். சரி, இது தோசைக்கல்லுங்களா? இது தோசைக்கல். இது வந்து ஸ்கொயர் சொல்வாங்க. ஸ்கொயர் தோசைக்கல் 12x12, அதாவது 12 in 12 in. ஓகே. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சைஸே வந்து 12 in தான் சார். நீங்க நார்மலா எங்க போனீங்கனாலுமே தோசைக்கல் வந்து ஒன்னு ரவுண்ட்ல இருக்கும். ரவுண்ட்ல இருந்தாலும் 12 இருக்கும். ஓகே. ஏனா ஸ்கொயர் ஆனாலும் 12x12 இருக்கும். இந்த சைஸ் தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய வீட்ல பர்னர் இருக்கு பாத்தீங்களா, அதோட மேக்ஸிமம் ஃப்ளேம் ஸ்ப்ரெட் இந்த 12 தான் சார் கிடைக்கும். இப்போ இது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். 100% ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து தண்டவாளக்கல் மெட்டீரியல்
ஸ்ட்ரக்சரிங்னு சொல்லி சொல்வாங்க. ஸ்ட்ரக்சரிங்னா இது வந்து ஒரு 6 mm திக்னஸ்ல அந்த டைப்ல ஒரு காலத்துல வந்து தண்டகவல கல்லு தான் தோசை சுடுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரலி நான் ஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நான் ஸ்டிக் கிடையாது, எந்த விதமான கோட்டிங் கிடையாது, இயற்கையான பொருள். ஆனா இதுல நீங்க ஒரு வீட்டுக்கு எட்டு போய் நாங்க மெயின் விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட நாங்க சீசனிங் பண்ணி தான் சார் கொடுப்போம். நீங்க சீசனிங் பண்ணணும்ன்ற டென்ஷன் உங்களுக்கு கிடையாது. நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு வெங்காயத்தை மட்டும் சாப் பண்ணிட்டு வதக்கிட்டு ரெண்டு தோசை திக்கா போட்டு மூணாவது தோசையா பேப்பர் ரோஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். பேப்பர் ரோஸ்ட்ன்றது என்னன்னா சார், எங்களை பொறுத்தளவுக்கு பேப்பர் ரோஸ்ட்னா தின்ன வருது, பேப்பர் ரோஸ்ட் கிடையாது. அவர் தோசையை மறிச்சிங்கன்னா அப்பளம் மாதிரி நொறுக்கு நொறுக்குன்னு உடையணும், உடஞ்சு அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா, கிரன்ச்சியா, அதுதான் பேப்பர் ரோஸ்ட். நீங்க சொல்லும் போதே லைட்டா சாப்பிடலாம் பேசுறீங்களா? அதான் சார், அது வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் இப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு பேப்பர் ரோஸ்ட் சொன்னீங்கன்னா அவங்க அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அமுக்குறீங்கன்னா அந்த கிரன்ச்சி சவுண்ட் வருதுல, அந்த அவுட் புட் நார்மலா இந்த தோசைகள்ல வந்து வரும். வீட்டுல இருக்கு. இப்ப இதை வந்து இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். இது 100% இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே, இதுல சைஸஸ்ன்றது இருக்கா? இல்ல சார், இதுல வந்து ஒரே சைஸ் தான், 12 பை 12. இதுளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா எங்க கிட்ட ஏகப்பட்ட தோசைகள் இருக்கு. ஆனா ஃபாஸ்டா போறது இந்த வுடன் ஹேண்டில் ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர். நீங்க பார்த்தது ஸ்கொயர், இதுலயே நம்ம கிட்ட ரவுண்ட் இருக்கு சார். ஓ, இது ஏன் இது ஃபாஸ்டா போகுதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஐட்டத்தில் நம்மளுக்கு அந்த பிரச்சனை தெரியாது, ஆனால் யூஸ் பண்ணுற லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை இதில் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னன்னா நீங்கள் ஒரு கிச்சனுடைய ஸ்பேஸ் வந்து இப்போ போக போக சுருங்கினே போகுது. சரிங்களா? ஒரு வீட்லையும் ஸ்பேஸ் வந்து கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் தோசை போட்டதுக்கு அப்புறமேட்டில் ஒரு ஒரு தடவையும் ஒரு துணி வச்சுட்டு அந்த தோசைக்காய் சூடான தோசைக்காய் தூக்கி வைக்கிறது வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர். ஆமாம், அந்த இரிட்டேட்டிங் ஃபேக்டர் தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டில் அட்ரஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த கைப்பிடி வந்து உட்டனில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஃபீல் வந்து. ஆமாம், அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இதில் நாங்கள் என்னென்னா ஒரு தோசை வீட்டில் வந்து ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 தோசை போடுவோம் சார். ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்கன்னா ஒரு 6-7 பேர் இருந்தால் கூட மேக்ஸிமம் ஒரு 30. அந்த 30 தோசை போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே லைன்ஸ் கவர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த இதை நாங்கள் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸ்குள்ளே நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வராது, நீங்கள் அப்படியே தூக்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த கேப்பும் கொடுத்துருக்கோம், இந்த லென்த்தும் நாங்கள் அதுக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இந்த லென்த்தை நாங்கள் ஷார்ட்டாக கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் அனலைஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ரேட் என்னன்னு சொல்லுங்கள் சார். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்சிமேட்லி வந்து 1500 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகே, அண்ட் இது வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுடைய வெப்சைட் www.rashcookwares.in அந்த சைட்டில் போய் எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்துக்கலாம் சார். ஓகே, இது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு பல நாள் இருக்கும், ப்ரைஸ் வந்து சின்ன சின்ன டைம் வேரியேஷன் ஆகும், அண்ட் அப்போக்கு நாங்கள் ஆஃபரும் போடுவோம் சார். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து செக் பண்ணலாம். வெப்சைட்டோட நேம் வந்து கீழே வந்து போயிட்டு இருக்கோம், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஈஸியாக நீங்கள் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தோசை இதில் வேறு தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்லே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு சார். இங்கே இருக்கிறது எல்லாமே வெரைட்டிஸ், இது எல்லாமே வெரைட்டிஸ் தான். ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக நம்மளோட ஃபாஸ்ட்டாக போகிற ஐட்டம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சு முடிச்சோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தண்டவாள கல்லில் இது வந்து பேப்பர் ரோஸ்டாவா சரிங்களா? ஓகே, இது வந்து 10 inch, இது 11, 12, 12, அதாவது ஐட்டம் ஒன்று தான். சைசஸ் இதில் என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லா தோசை வரும். பட் இந்த திக்னஸ்லேயே நீங்கள் வந்து சைஸ் ஏற்றிட்டே போனீங்கன்னா வெயிட் ஏறிட்டே போகும். இப்போ இதுலேயே நீங்கள் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 kg வரும், நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும். ஸோ இந்த அவுட்புட் வேணும், ஆனால் வெயிட்டும் கம்மியாக வேணும்னா ஒரே ஆப்ஷன் சைஸை குறைக்கிறது தான், அதை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதில் ஆர்ன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால சார், அது எங்கள் பிராண்ட் எங்கள் லோகோ அப்படியே வரும், நம்ம நம்மளுடைய பிராண்ட்லேயே வந்து. அண்ட் இந்த தோசை இந்த தோசைகள் எல்லாமே சீசனிங் பண்ணது அவங்க போயிட்டு வீட்டில் போய் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு டைம் வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் வெங்காயத்தை வதக்கணும், அதுக்கு அதுக்கு அடுத்த அடுத்தெல்லாம் தேவை கிடையாது. அதாவது நீங்கள் இது வரைக்கும் பார்த்தா தண்டவாளக்கல் அயன் இதுக்கு வந்து காஸ்டேட் சரிங்களா, இது எப்படி எப்படி மேட் ஆகுது சார்? அயனுக்கும் காஸ்டேனுக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன், இரும்புன்றது இந்த இரும்பு ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அப்படியே கட்டிங் பண்ணுவாங்க. கட்டிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விதம் இருக்குது சரிங்களா. ஒன்று வந்து நீங்கள் வந்து கேஸ் கட் பண்ணலாம், கேஸ் கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் வரும். ஓகே சரிங்களா, இதில் வந்து லேசர் கட்னு சொல்லுவாங்க, லேசர் கட் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டாக நைஃப்ல கட் பண்ண மாதிரி ஒரு கேக்க நீங்க நைட் நைஃப்ல கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபினிஷ் வரும் இதில் சரிங்களா. இது வந்து இரும்புல வார்ப்படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டேன்றது வந்து இந்த இரும்பை வந்து ஒரு இதில் போட்டு ஹீட் பண்ணிட்டு லிக்விட் ஷீட் கொண்டு வந்துடுவாங்க இரும்பு. அதுக்கப்புறம் ஒரு மோல்டு இருக்கும், அந்த மோல்டில் இதை ஒரு சில மிக்சர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த மோல்டில் போட்டு ஆற விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நோசிங்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதெல்லாம் பக்காவாக ஃபினிஷ் பண்ணுவாங்க ஒரு மிஷினை வச்சு சரிங்களா. இதுதான் காஸ்டேன் சரிங்களா. காஸ்டேனை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 4 மாடல் இருக்குது, இதுலேயுமே நீங்கள் அதில் லோகோ பார்த்தீங்கல்ல, இதுவுமே நம்ம மேனுஃபேக்சரிங்க, அது இதுலேயுமே பின்னாடி வரும் உங்களுக்கு. இதில் ஃப்ரெண்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் யூனிட் தனியாகவே இருக்குது. ஆமாங்க சார், இது நாங்களே வந்து ஒரு இதை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 4 மாடல் வரும் சார். இது வந்து நான் கிரைண்டட் சிங்கிள் ஹேண்டில்,
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரைண்டட் சிங்கிள் ஹேண்டில். ஓ, அதாவது அந்த சர்ஃபேஸ் பாத்தீங்களா, இல்ல ஸ்மூத்தா இருக்கும் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா. சோ அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. நான் கிரைண்டட் டபுள் ஹேண்டில் இது. ஆமா, இது வரைக்கும் பார்த்தது சிங்கிள் ஹேண்டில். சிங்கிள் ஹேண்டில்ல கிரைண்டட் நான் கிரைண்டட் பாத்தீங்களா, அதே மாதிரி டபுள் ஹேண்டில்லயும் கிரைண்டட் நான் கிரைண்டட். ஓகே, அது நான் கிரைண்டட், இது கிரைண்டட். கிரைண்டட்ல டபுள் ஹேண்டில். இதில் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த செக்மெண்ட்டில் எல்லா ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்துடும். இப்போ இது மேலேருந்து கீழே விழுகுது, தவறி விழுகுது அப்படின்னா இது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தண்டவாளங்கள் இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேரண்டி நான் பிரேக்கபிள். நீங்கள் என்ன பண்ணாலுமே இதை உடைக்க முடியாது. நீங்கள் கட்டிங் பண்ணால் தான் உண்டு, இல்லைனா அது பாட்டு கிடக்கும். இந்த வார்படத்தில் எப்படின்னா நம்ம கிச்சன் மேடை வந்து 2.5 ஃபீட் ஹைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இதெல்லாம் ஈஸியாக உடையாது சார். சரிங்களா, இதில் எங்களுக்கு சொல்லி உடையுதுன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடை வச்சுருப்பாங்க, வீடு மாற்றும் போது அங்கேருந்து எடுத்து அந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஃப்ளோரிங்கும் டேமேஜ் ஆகும், ப்ராடக்ட்டும் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த 8 ஃபீட் 9 ஃபீட் மேலே போய் அங்கேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா டேமேஜஸ் கண்டிப்பாக ஆகும். பட் அது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ சார், அது பெரிய கவலைப்பட வேண்டிய மேட்டர் அதில் கிடையாது சார். இந்த ப்ராடக்டோட பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியே வந்து வந்திருக்கும். இது உடையாதுன்னு சொன்னீங்களா சார், நீங்களே போடுங்க, நீங்களே போடுங்க, நீங்களே போட்டு பாருங்க சார், உங்க கையில் அப்படியே தூக்கி போடுங்க சார். ஸோ உடஞ்சா காசு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஓகே, போட்டு பார்த்துருவோம். இதில் எந்த பிரேக்கேஜுமே இல்லை சார், இது பாருங்க சார், கீழே காரை தான் உடையும் போல. அது உடையாது சார், அவ்வளோ லேஸில் உடையாது சார். ஓகே, நீங்கள் எங்கே அந்த தோசை இது போடுங்க சார், நீங்களே கூட உங்கள் கையில் ஒரு ரோட போட்டு பாருங்க. போட்டுட்டா போடுங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஒன்றுமே ஆகலை சார், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்ததுனா இது ரெண்டா புலந்துடும் அப்படின்னு நினைச்சேன். இல்லைங்க சார், அந்த நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, அந்த மிக்சரை பேஸ் பண்ணி தான். நீங்கள் இதில் வந்து அந்த அயன் கண்டென்ட் குறைச்சிங்கன்னா ஷோராக உடையும். தோசைகள் வந்து அந்த பார்த்தாச்சு சார், இங்கே இருக்க ஐட்டம்ஸ்லாம் அடுத்து பணியாக இருக்கல்ல, என்ன மெட்டீரியல் இருக்குன்றது முதல்ல சொல்லி. பணியாரக்கல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காஸ்ட் லைனில் தான், காஸ்ட் லைனில் தான். ஆமாம், இரும்பு பணியாரக்கல்ல பொறுத்தளவுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது சார், அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பணியாரம் பண்ணீங்கன்னா ஒட்டிடும் சார் அதில். ஆமாம், அதனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த இதில் வந்து, இதில் வந்து உங்களுக்கு ஷோராக வந்து பக்காவாக வரும் சார். உங்களுக்கு இந்த பணியாரக்கல்ல போட்டால் ஒட்டாதுன்றீங்க, இதில் ஒட்டாது. நீங்க வீட்டுக்கு எட்டு போயிட்டு நான் தோசை கலக்கு சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரே ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணிட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு ஹீட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அது பிகினிங். அதுக்கப்புறம் பணியாரம் போட்டீங்கன்னா சூப்பரா வரும் சார், நல்லா கிரன்ச்சியா கிறிஸ்பியா வரும், இதுல பக்கா வரும். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. ஒரு சிலது இண்டக்ஷன் இருக்கு, இண்டக்ஷன்ல யூஸ் பண்ற மாதிரி மாடல்ஸ் இருக்கு, இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணாத மாடல்ஸ். ஒரு ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமும் வருவாங்க. எல்லா விதமான கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்டாவது இருக்கும், நான் லைனா உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இது 12 குழி 12 குழி, இது கிரைண்டட். நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா தோசைக்கல்ல கிரைண்டட் நாங்க பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷா இருக்கும். இது 12 குழி. இந்த லைன் பாத்தீங்களா சார், இந்த லைன் எதுக்குன்னா இண்டக்ஷன்காக. நீங்க இண்டக்ஷன் மேல வச்சீங்கன்னா ஒரு ஒரு பிட்டுமே கனெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா. இப்போ இந்த இதுல தான இது டைரக்டா பிளேஸ் ஆகும். அப்ப ஆமா, அந்த ஹீட்ன்றது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஒரு பிட்லயுமே எக்ஸாக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க, அதான் மேட்டர் சார். அதே இண்டக்ஷன் பேஸ் தான். ஆனா இது பாத்தீங்கன்னா அது ரவுண்ட் 12 குழி பாத்தீங்களா, இது வந்து ஸ்கொயர் 9 குழி வித் உடன் ஹேண்டில் சார். என்ன சார் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஆமா சார், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 2.5 கிலோ. அண்ட் உட்டன் ஹேண்டில், உட்டன் ஹேண்டில் சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலா நீங்க இதை நேர்ல வந்து ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா அதனோட லுக் வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கும் இல்லையா? கண்டிப்பா பிடிக்கும் சார். ஒன்ஸ் இந்த வீடியோ பாத்துறாங்கன்னா அவங்களுக்கே வந்து வாங்கணும்ன்ற ஒரு இது வரும் சார். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா அதில் வந்து அதே மாடல் வித்தவுட் உடன் ஹேண்டில். சரிங்களா, கஸ்டமருடைய சாய்ஸ், உடன் ஹேண்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கிக்கலாம். இந்த உடன் ஹேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ரிவீட் பார்த்து பார்த்தீங்களா, இந்த ரிவீட் வந்து இங்கே மட்டும் கிடையாது, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போகும். நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இதை நீங்கள் வச்சு ஹேங்கும் பண்ணிக்கலாம், அப்படியே மாட்டிக்கலாம். குச்சனில் தொங்க போடணும்னா தொங்கப்பட்டு, இது எல்லாமே இண்டஸ்ட்ரி இது இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது இந்த மாடல் நான் இது வரைக்கும் காமிச்ச மாடல் எல்லாமே இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் இண்டக்ஷன் மாடல் போக போக காட்டுறேன். இதில் 7 குழியில் ரவுண்டு வித் இண்டக்ஷன், இது 7 குழி ரவுண்டு இண்டக்ஷன் மாடல். இதெல்லாம் என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும் சார்? இது வந்து ஒரு 850 இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார், 850 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா, இது வந்து 12 குழி. சரிங்களா, டபுள் ஹேண்டில், இது இண்டக்ஷன் மாடல், இது நான் கிரைண்டிங் இல்லையா சார்? எஸ் சார், இது நான் கிரைண்டிங். கிரைண்டிங்ல வந்து பணியாரத்துல இப்போதைக்கு ஒரு மாடல் தான் இருக்கு நம்ம கிட்ட, நான் கிரைண்டிங் தான் நிறைய இருக்கும். இது வந்து இதோட லைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போங்களேன். ஒரு சிலதுல தின் லைன்ஸ் இருக்கும், ஒரு சிலதுல திக்கான லைன்ஸ் இருக்கும். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். 12 குழி, இது இண்டக்ஷன் மாடல் கிடையாது சார், இது வந்து வெறும் வந்து அடுப்புல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவும் 12 குழி, இது வந்து இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் பாத்தீங்களா கிரைண்டிங், அதுல இது நான் கிரைண்டட் ப்ராடக்ட். இது வந்து 9 குழி, இது நம்மளுடைய ப்ராடக்ட் ராஷன் இருக்கும். சோ இதுல பிராண்ட் வந்து மென்ஷன் ஆகும். ஆமா சார், இதுல மென்ஷன் ஆயிருக்கும், அது 9 குழி. ஆனா இதுல வந்து ஃப்ளவர் மாடல்னு சொல்வாங்க, பின்னாடி பாருங்க. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சொல்லுவாங்க. இதோடைய ஸ்ப்ரெட் ஆஃப் ஹீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெட்டராக இருக்கும், பெட்டராக இருக்கும். அதாவது இண்டக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது, அடுப்பில் யூஸ் பண்ணும்போது இதோடைய ஸ்ப்ரெட் பெட்டராக இருக்கும். இந்த 9 குழி பார்த்தீங்களா, அதிலே வந்து 7 குழி. ஓகே,
சோ எல்லா டைப் எல்லா சைஸஸ்ன்றது கவர் ஆகும். அதாவது இது நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில என்னென்ன சைஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன மாடல் அவைலபிளா இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும்ன்றது எங்களுடைய ஒன் ஆஃப் தி அஜெண்டா அண்ட் பாலிசி சார். அது எதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கோம்னா, எந்த விதமான கஸ்டமர் வந்தாலுமே அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாவது இருக்கணும். நம்ம போனோம் அங்க எனக்கு தேவையானது கிடைக்கல, இருக்கு மெட்டீரியல் ஆனா எனக்கு தேவையானது கிடைக்கலன்றது. இன்னொரு விஷயம் வந்து சொன்னீங்க சார், மேக்ஸிமம் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு என்னென்ன ஹேண்ட் பிக்கா இருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்து வைப்போம். ஆமாங்க சார், அப்படின்றது வந்து சொன்னீங்க. ஆமா, அதுல வந்து எப்படின்னா, இப்ப இந்த 7-bit பாக்குறோம்னா, இந்த 7-bit-லயே பாத்தீங்கன்னா பல மாடல் இருக்கும், ஆனா அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நம்ம வைப்போம். அதான் மேட்டர். சோ இப்ப இந்த பனையர்கள்லயே ஒரு 10 மாடல் வந்து காட்டினீங்க சார், தரலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல லிட் வச்சு இந்த மாதிரி நம்மகிட்ட அந்த மாடல் இருக்கு, அதாவது இல்லைன்ற வார்த்தை நம்மகிட்ட கிடையாது. இந்த இது வந்து 9 பணியாரம், இந்த லிட் பாத்தீங்கன்னா பக்கா ஃபிக்ஸ் ஆகும் சார். சூப்பர் சார். அதாவது காஸ்ட் என்ன பொறுத்த அளவுக்கு நான் ஸ்டிக்ல மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில லிட்டோட வரும் சார். உங்களுக்கு காஸ்ட் ஐன் பொறுத்த அளவுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பணியாளர்களுக்கு ஒரு லிட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். காஸ்ட் ஐன்ல யாருமே கொடுக்கல சார், இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இப்போ இந்த லிட் எல்லாத்துக்குமே கிடைக்குமா, இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் சார்? அதாவது நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ நீங்க அடுத்தடுத்து ப்ராடக்ட்ஸ் நீங்க போகும்போது கூட நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளேஷன் பண்றேன். இந்த லிட்ன்றது இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு காஸ்ட் ஐன் இண்டஸ்ட்ரியில யாருமே கிடையாது. ஆனா நாங்க வந்து ஒரு 40-45% ப்ராடக்ட்ஸ்க்கு கவர் பண்ணிட்டோம். போக போக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் சார். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே கவர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா. வந்து தேர்ட் செக்மெண்ட் வந்து நம்ம கடை பார்த்தோம் சார். காஸ்ட் ஐன் கடை ஃபுல்லா. இதெல்லாம்மே காஸ்ட் ஐன். எல்லாமே காஸ்ட் ஐன் கடை தான். நான் உங்களுக்கு அந்த இருக்க செக்மெண்ட்ல இருக்க ரேஞ்சஸ் எல்லாமே காமிச்சறேன். எடுத்து அப்படியே ஆரம்பிச்சு விடுங்க சார். ஆ சார். இது பாத்தீங்கன்னா காஸ்ட் ஐன்லயே வந்து 7-inch கடை, 7-inch காஸ்ட் ஐன் கடை. இதுல பாத்தீங்கன்னா அடுத்து 8, 9, 10, 11, 12, 13 எல்லா சைஸுமே எப்பயுமே அவைலபிளா இருக்கும் சார். எனக்கு சார் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டே இதுதான் சார் இருக்கும். கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுடைய இங்க இருந்து இந்த ஒரு வியூ பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ரெக்யர்மெண்ட் என்ன கரெக்டா எடுத்துக்கலாம். சைஸ் வாரியா இருக்கு 7, 8, 9, 10, 11, 12, 13. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த நிறைய பழைய 80s கிட்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. 80s 90s கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சார் இந்த மாதிரி வச்சு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனா நான் உங்களுக்கு ஃபிராங்கா சொல்றேன் சார், அது இப்போதைக்கு அதை வாங்கணும்னா இட் இஸ் டிஃபிகல்ட் தேன் பைங் கோல்டு சார். ஓ, இப்போ அது கிடைக்கிறது இல்லை? கிடைக்கிறது கிடையாது உண்மையிலே எனக்கு. என் கிடைக்காவே எனக்கு இன்னும் நிறைய பேர் தேவைப்படுது, எனக்கு கிடைக்கிறது கிடையாது சார். கஸ்டமர் வருவாங்க, இந்த யூஸ் பண்ணது இப்படி கொடுத்தா இதே கூட கொடுங்க அப்படின்வாங்க. யூஸ் பண்ண சார் அது விற்க விற்க முடியாது சார், சேலபிள் கண்டிஷன்லாம் பரவாயில்ல, அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க சார். இது வந்து ஒரு 9-inch காஸ்ட் ஐன் கடை. இது வந்து உள்ள கிரைண்டடாக இருக்கும். அந்த கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்ஃபார்மாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு 10-5 வருஷம் யூஸ் பண்ணாங்கன்னா அது உள்ள தேய்ச்சி 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 ஸ்மூத் ஆயிரும்ல. இது வந்து டே ஒன்லேருந்து உங்களுக்கு ஸ்மூத் ஆயிரும். அதுக்கு ஒரு ப்ராசஸிங் நாங்கள் பண்ணுறோம். அதை சிஎன்சி மெஷின் வச்சு கிரைண்டிங் பண்ணுவோம். அதில் வந்து 9-inch, இது வந்து 10-inch சார். அதில் ஓகே. ஸோ இதெல்லாமே கிரைண்டிங் தான். ஆமாம், இது ஃபுல்லாகவே கிரைண்டட். ஆக்சுவலி இது வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி, இது ஃப்ளாட் பட்டம்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இதுக்கு அடுத்து குண்டான்னு சொல்லி இருக்கு, அது காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃப்ளாட் பட்டம், ஃப்ளாட் பட்டம் 9-inch பார்த்தீங்க, இது 10-inch, இது 11-inch. இந்த 11-inch மட்டும் நாங்கள் லிட் செட் பண்ணிருக்கோம் சார். இந்த லிட் வந்து ஆப்ஷனல் தான், கஸ்டமர் வேணும்னு நினச்சா வாங்கலாம், வேணாம்னு நினச்சா விட்டுலாம் சார். டீப் கடை சார், இதுக்கு பேர் டீப் கடை. ஓகே. இதுலவும் இதுலேயும் அந்த சிஎன்சி மிஷின் போட்டு கிரைண்ட் பண்ணியிருப்போம். இதோட பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் சார். இதுவுமே நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணி இண்டக்ஷன். ஆமாம், அந்த மூணுமே இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். இதே செக்மெண்ட்டில் அடுத்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது சார். இது பார்த்தீங்கன்னா 10-inch இந்த கடை. ஆனால் இதோட கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழிவாக இருக்கும். ஓகே. அதனால் இது இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி கிடையாது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 11-inch சார். ஒரு கிலோ 1.5 கிலோ சிக்கன் இல்ல மட்டன் ஏதாவது இந்த சைஸ் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல சார், இதெல்லாம் அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால இதுல சாப்பிடறதுனால இல்ல இதுல சமைக்கிறதுனால என்னென்ன யூசேஜ் இருக்குன்றது சார்? இதுல சமைச்சு சாப்பிடாதனால தான் சார் சப்ளிமெண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம எல்லாமே அடிமை ஆயிட்டு இருக்கோம். அதுக்கு டேப்லெட்ஸ், அதுக்கு நீங்க டேப்லெட்ல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 99% ஆஃப் டேப்லெட்ஸ்ல மெக்னீஷியமும் அயன் தான் இருக்கு. கல்லு செட்டில சமைச்சு சாப்பிடுங்க, மெக்னீஷியம் வந்துடும். இல்ல சமைச்சு சாப்பிடுங்க, இரும்பு வந்துடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மெக்னீஷியம் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸே தேவை கிடையாது சார். அதான் சார், இது இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மாழ்வார்லாம் சொன்னாங்க. அதான் இப்போ மறுபடியும் நீங்களும் சொல்றீங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இப்படியே வருவாங்க சார். சில்ட்ரன் கிட்ட சைல்டு டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. டாக்டரே வந்து எங்ககிட்ட அயன் பாத்திரத்தை சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கஸ்டமர் வந்திருக்காங்க சார். அந்த மாதிரி இது ஒரு ஃபிஷ் ஃப்ரை பேன். ஓகே. அதாவது நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சரிங்களா, மட்டன் ரோஸ்ட் ஏதாவது நீங்கள் ரோஸ்ட் பண்ணோம், பீஃப் ரோஸ்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா என்ன வாழைக்காய் அந்த மாதிரி என்ன ரீஹீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண மாதிரி, அது வந்து ஆக்சுவலி மல்டி ஃப்ரை பேன் சரிங்களா. இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட், இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. பிராண்டிங் வந்து பின்னாடியே வந்துடும். ஓகே. இது வந்து இண்டக்ஷனா சார்? 100% சார். இது வந்து ஃப்ளாட் பேட்ரி பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய ரீசெண்ட் லான்ச் சார், எலிவேட்டட்
ஹேண்டில் ஃபிளாட் பாட்டம் ஸ்கில்லெட் வித் லிட் சார். ஆமா, ஏன்னா நிறைய பேர் அந்த ஃப்ரை பேன்ல வந்து லெட் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த இது பாத்தீங்கன்னா இந்த டெப்த் பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 inch வரும். இந்த ஹேண்டிலுமே நல்லா இருக்கு, ஹேண்டில் வந்து எலிவேட்டட் ஹேண்டில் சார். இந்த எலிவேட்டட் ஹேண்டில்னால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 40% கம்மியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது வந்து இங்க ஹேங் பண்றதுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஹெல்பர் ஹேண்டிலும் வந்துருது. இதுவுமே நம்மளுடைய பிராண்டட் தான். ஓகே, இப்போ இதனோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? 2.2 kilos வரும் சார், 2.5 kilos வரும். இது பின்னாடி மெயினா பிரியாணி செய்யறதுக்கு இது எங்களுடைய லேட்டஸ்ட் லான்ச். இது ராஷ் பிராண்ட். பேர் என்ன சார் சொன்னீங்க? டச் பாட். கண்டிப்பா அது நிறைய போகும்னு நினைக்கிறேன். டக்குன அட்ராக்டிவா இருக்கு சார். 100% போகும் சார், 100% போயிட்டு இருக்கு, நல்லாவும் போயிட்டு இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஓன் ப்ராடக்ட். இது பின்னாடி நாங்க ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ல ஃபுல்லா நீங்க கிரைண்டிங் பாத்தீங்களா, அதை காட்டி ஒரு அட்வான்ஸ் லெவல் கிரைண்டிங் இதுக்குள்ள இருக்கு சார். இது வந்து சில்வர் பினிஷிங் சொல்லி சொல்லுவாங்க. அதனோட கிரைண்டிங்க்கு இதனோட கிரைண்டிங் வித்தியாசம். 100% இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதே சிஎன்சி மிஷின் கிரைண்டிங் தான். அதுல சுத்தர ஆர்பிஎம் காட்டி இது வந்து ஒரு 40% அதிகமான ஸ்பீட்ல ஆர்பிஎம் சுத்தம் சார். அதனால என்ன ஆகும்னா போர்ஸ் கட்டிங் இருப்பதுங்களா, ஃபோர்ஸ் கட்டிங் அதிகமா இருக்கும், ரஸ்டிங் ப்ராபபிலிட்டி இன்னும் குறைக்கும் சார். ஓகே, அதான் கான்செப்ட். சரி, இப்போ நீங்க இதுல வந்து இந்த சாயில் அப்படின்ற மிக்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால நான் இந்த கேள்வி வந்து கேட்கறேன். இப்ப நிறைய பேர் இந்த மண்பாண்டம் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்களா, அதை வந்து அதை பழக்கணும், அதை பழக்கணும் மீன்ஸ் ஒரு 2-3 நாள் அதுல இது பண்ணோம்னா அந்த கிரைன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சீசனிங் பண்ணி கொடுத்துறீங்க, இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கிரைன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரும். ஏன்னா சாயில்ன்றத நீங்க மென்ஷன் பண்ணதுனால கேட்கறேன். கண்டிப்பா சார், அதுக்காக தான் நீங்க வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ப்ராடக்ட்லயும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும் வெங்காயத்தை நறுக்கிட்டு ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா, அது அதுக்காக தான் சார். ஆக்சுவலி அது சீசனிங் கிடையாது, தட்ஸ் எ பார்ட் ஆஃப் கிளென்சிங் சார். ஓகே, ஸோ நான் அது சொன்னதுக்கு வந்து சீசனிங்காக கிடையாது, சீசனிங் நாங்கள் முடிச்சிருவோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் எங்ககிட்ட என்னன்னா, நாங்கள் சீசனிங் ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா அதுக்கப்புறம் எங்களால் வாஷ் பண்ண முடியாது சார். சீசனிங் பண்ணி அந்த ஆயிலோட வந்து கவுண்டரில் இருந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு இட்டு போறீங்கல்ல, அந்த வெங்காயத்தை விட்டு நீங்க நறுக்கிட்டு நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாக கிளென்ஸ் ஆயிரும் சார். அவ்வளோதான் சார். நீங்க டச் பாட் பாத்தீங்க லாஸ்டா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டச் அவன் சார் சரிங்களா. டச் பாட்டுக்கும் டச் அவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த லிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிட் வந்து கிளாஸ்ல வந்து அது டச் பாட்டு. டச் அவன்ன்றது வந்து இந்த மாதிரி அந்த மெட்டீரியல்ல லிட் வந்துடும். எப்படி? ஆமா, ஆனா இதுல வந்து அதை வாங்கிக்கலாம். சின்ன விஷயம் நான் காமிக்கலாம். இது வந்து 3 liter 4 liter டச் பாட்டு, டச் அவன் சரிங்களா. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேல அந்த டாப் இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஆக்சுவலி ஃப்ரை பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் நீங்க பாருங்க, இங்க வந்து கொஞ்சம் இந்த ஹேண்டில் மேல லிட் இருக்குல்ல, இது மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துருக்குங்களா. அது எதுக்குன்னா, இது சூடா இருக்கும் போது இப்படி மாதிரி லைட்டா தட்டினீங்கன்னா அப்படி வந்துடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை ஒரு துணியை வச்சு அப்படி தூக்கலாம். தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதில் கிரேவி செய்யலாம், பிரியாணி செய்யலாம், எல்லாம் செஞ்சு முடிச்சிக்கலாம். இந்த லிட் இருக்கு பாத்தீங்களா, இது யூஸ் பண்ணாத டைத்துல தனியாக ஒரு ஃப்ரை பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 மல்டி பர்பஸ் அதான் சார். இல்லை விஷயம் இப்போ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வராது சார். இங்க இருக்க இல்லைங்க சார், டச் அவன்ல வந்து இந்த ஒரு மாடல்ல மட்டும் தான் இப்படி இருக்கு. அதாவது டச் அவன்ல வந்து 3 liter 5 liter 7 liter இதுதான் வந்து மார்க்கெட்லேயே மேக்சிமம் அவைலபிளா இருக்கு. அது எல்லாமே நம்ம கிட்ட ஒன் ஷாட்லேயே அவைலபிளா இருக்கும். அது ஒன்றுனா உங்களுக்கு ரைட்டாக காமிச்சிடறேன். இப்போ நீங்க பார்த்தது வந்து 4 liter டச் அவனு, இது வந்து 3 liter செமி கிரைண்டட் டச் அவன். உள்ள பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும், வெளியே வந்து ஹார்டா இருக்கும். ஓகே, இது வந்து 5 liter நான் கிரைண்டட். ஓகே, கம்ப்ளீட் நான் கிரைண்டட். கம்ப்ளீட் நான் கிரைண்டட். ஓகே, இது வந்து 5 liter சிஎன்சி கிரைண்டிங் சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள மட்டும் உங்களுக்கு ஸ்மூத்தாவும் சாஃப்டாவும் இருக்கும், வெளியே வந்து அதே மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த 5 liter இது ஹேண்ட் பஃபிங் சொல்லுவாங்க. இது வந்து கையில மச்சு பண்ணது. இந்த சில்வர் பினிஷ் வந்து வெறும் அந்த ரப்பிங் பண்ணனால ஃபிரிக்ஷன்லால வந்தது. சமைக்க ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப அந்த கலருக்கு மாறிடும். ஏன்னா எந்த விதமான கோட்டிங்கும் இல்லாதனால அது உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த இரும்பு கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இயற்கையான இரும்பு கலர் அப்படியே மேல சூப்பர் சீட் பண்ணி. ஓகே ஓகே சார். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது 7 liter சார். இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே 3 liter 5 liter 7 liter சரிங்களா. 7 liter வந்து இதுதான் 7 liter வேண்டச் சொன்ன. ஓ, என்னோட வெயிட் எவ்வளவுதான் சார் இருக்கும்? இதோட வெயிட் வந்து ஒரு 7 kilo வரும். 7 kilo 7 kilo வரும். ஓகே, அதாவது 6.5 kilo இருந்து 8 kilo வரைக்கும் பீஸ் டு பீஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் செய்யும். ஓகே, இதெல்லாம் என்னடா ரேட் சொல்லாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ரேட் வந்து பிளெக்சிபிளா இருக்கிறதுனால நீங்க வெப்சைட்ல வந்து செக் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க வெப்சைட்ல வந்து ரேட்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ரேட்ஸ் வந்து பாத்தீங்களா, அண்ட் வெப்சைட்ல வந்து மினிமம் இவ்வளவுதான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது சார். அந்த மாதிரி எந்த கான்செப்டுமே கிடையாது. சிங்கிள் பீசஸ் கூட ஆர்டர் போடலாம், ஆர்டர் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ தான். நீங்க வெப்சைட்ல என்ன ரேட் பாக்கீங்களோ அந்த ரேட் மட்டும் பே பண்ணா போதும். அடிஷனலா சீசனிங்க்கு, அதாவது
ஒரு சில பேர் பண்றாங்க சார். வெறும் ரேட்ட கம்மியா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசனிங்க்கு ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் ஷிப்பிங்க்னு சொல்லி இத்தனை கிலோவுக்கு இத்தனை ஊருக்கு சொல்லி ரேட்டு, அது நிறைய விளையாடுவாங்க. நாங்க எங்ககிட்ட அந்த கேம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான். அதுல இருந்து ஒரு ரூபா கூட ஏறாது சார் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பமுடைய செக்ஷன்ல பாக்க போறோம். ஆப்பம்ல அந்த தண்டவாள கல்லு சொன்ன பாத்தீங்களா, அந்த தண்டவாள மெட்டீரியல்லே வந்து பண்ணது சார் இது. இதுல எந்த விதமான வெல்டிங்கோ ரிவிட்டோ இருக்காது, எல்லாமே சிங்கிள் பீஸ் கட்டல தான் சார் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த உடையாது இது வந்து வார்ப் காஸ்ட் ஐயன். ஆப்பச்சரியில வந்து மட்டும் உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் கான்செப்டே வராது, ஏன்னா அதோட ப்ராடக்ட் யூ ஷேப்ல இருக்கும், உங்களுக்கு இந்த இண்டக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ட்ரெடிஷனல் ஆப்பச்சட்டி சரிங்களா. இந்த ஆப்பச்சட்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். ஆனால் ஒரே ஒரு என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த கையில் எடுத்து சுத்தும் போது ரொம்ப சுடுமே, நான் ஒரு 3 இயர்ஸ் தான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட அந்த ஃபீட்பேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அவங்களுக்காகவே நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம். இதே பீஸ் தான், அது அப்படியே வந்து ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி உடன் உடனில் பண்ணிக்கலாம். அது தூக்கி இப்படி சுத்தணும்னா ஈஸியாக சுத்தலாம். இப்படி எடுத்து இப்படி இது பண்ணுறதுக்கு அப்புறம் இது பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்கு, அதாவது கிரைண்டிங்கில் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு குச்சி வச்சு இந்த ஆப்பத்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எடுத்தீங்கன்னா பிளாக் போர்டு எழுதுன மாதிரி இருக்கும், கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். இதில் எடுத்திங்கன்னா ஒயிட் போர்டு எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி ஸ்மூத்தாக வெளியே வரும். அதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ரை பேனு, ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இது மல்டி ஃப்ரை பேன். இதில் நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கலாம். இதில் டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் தான் இருக்கும். இது இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, பேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும். இதுலையும் அதே தான் ஆப்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை தொட்டிங்கன்னா சூடாக இருக்கும். ஓகே, அந்த இதை எரடிகேட் பண்றதுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதே மாடல் தான், நீங்க பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மாடல் வந்து அதே மாடல் தான். இந்த பக்கம் மட்டும் ஹேண்டில் மாத்திருக்கும். வந்து டயா வந்து 10 இன்ச்சு. ஒரு சில பேர் வந்து இது கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பெருசா வேணும் எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் ஃபேமிலி பெருசா இருந்துச்சு அப்படின்னா. இதுலயே வந்து 12 இன்ச். இப்ப நீங்க இது ரெண்டையும் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இது வந்து 10, இது 12 இன்ச் டயமீட்டர் சார். நீங்க நம்ம நிறைய ஸ்கில்லெட் பார்த்தோம்ல, அந்த ஸ்கில்லெட் வந்து எல்லாமே நார்மல் சைஸ். இப்ப எக்ஸ்ட்ரீம் சைஸ் ஸ்கில்லெட்னு சொல்லி நம்ம இருக்கு, இது வந்து ரொம்ப சின்னது சரிங்களா, வெறும் 5 இன்ச் தான் டயமீட்டரே இருக்கும். இது வந்து ஆம்லெட் போடுறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து இருக்கிறதுலே பெருசு சார், 12 இன்ச் நார்மல் காட்டி பெருசு இது சரிங்களா. இது வந்து பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல அவங்களா இது வரும். ஸோ ஒரு கேங்கா இதாகும் போது இது தேவைப்படும். ஆமாம், ஒரு பெரிய ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா அந்த மாதிரி பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும் சார். அடுத்து நம்ம ஹைலைட்டான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தவா சார். ஓகே, இது வந்து இரும்பு சப்பாத்தி தவா. இதில் நீங்கள் ஃபுல்கா என்ன வரும் போடலாம் சார். இதில் ரெண்டு மாடல் வரும், அதாவது இது வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க, இது இண்டக்ஷன் யூஸ் ஆகிற மாதிரி, இது வந்து கர்வ்டு சரிங்களா. இது ரெண்டுமே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃப்ளாட் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி, இது வந்து கர்வ்டு ஓகே சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு இது நீங்கள் ரெண்டுமே நான் காமிச்சிருக்கிறது 10 இன்ச் சைஸ், டயமீட்டர் வந்து 10 இன்ச், 10, 11, 12 வரை கிடைச்சிரும் சார், கிடைச்சிரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரில் பேன் சார் சரிங்களா, சாண்ட்விச் இல்ல நீங்க வந்து ஏதாவது டிக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்னா, இந்த கிரில் பேன் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லிமிட்டடா தான் சார் இருக்கும். இங்க நீங்க ஸ்கூவர்ல மேரினேட் பண்ணிட்டு அது மேலே வச்சு நீங்க வந்து ஹீட் பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துடும். நீங்க சாலட் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், பிளேட்டிங் பண்ணினா பக்காவா இருக்கும் சார். ஓகே, இது வந்து சைஸஸ் இருக்கா சார்? இல்ல சார், இதுல ஒரே சைஸ் தான். ஓகே, 10x10 10 இன்ச் பை 10 இன்ச் டயமீட்டர். இதுல என்ன பாத்தீங்கன்னா இது ஒன்னு மட்டும் 2 இன் 1 சார், பின்னாடி நீங்க வந்து ஃப்ரை பேனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, 2 இன் 1 அப்படினா வந்து இது கிரில்காக யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஃப்ரை பேனா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிரில் பண்ணுங்க. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூவர் வச்சு பண்ண முடியாது, ஆனா வந்து நீங்க அந்த மேரினேட் சிக்கனோ மட்டனோ ஏதோ இருந்தாலும் இதுல பண்ணிட்டு நீங்க இதுல வச்சுட்டு நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அதுல லைட் வெயிட் சார், கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் சரிங்களா. இதுவும் கேக்குறாங்க மக்கள், அது பார்த்த உடனே ஒரு 3 கிலோ கிட்ட வந்துருது. ஸோ கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட்டை எதிர்பார்க்கறாங்க, இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லாங் ஹேண்டில். இது வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி காது வச்சது வேணாம், எனக்கு இந்த மாதிரி இந்த எஸ்எவா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங் ஹேண்டில். ஓகே, இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் இதில் யூஸ் பண்ணலாம் சார், இதெல்லாமே வந்து நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளோட கல் சட்டி டிவிஷனு. ஓகே, கல் சட்டி கல் கடாய், இதாவது இது வந்து ஒரு கல் கடாய், இது வந்து ஒரு 1.1 லிட்டர் உடைய கல் கடாய். இது வந்து 1 லிட்டர் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 4-5 லிட்டர் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக கிடச்சிரும் சார். ஓகே, ஆனால் இதெல்லாம் ஈஸியாக ப்ரோக் ஐட்டம், இது வந்து ஃப்ரிட்ஜர் ஐட்டம், நீங்கள் இங்கேருந்து போட்டீங்கனாலே உடஞ்சிரும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஷிப்பிங் பண்ணுவோம், நாங்கள் பபிள் ரேப்லாம் ஹெவியாக பண்ணி பண்ணுவோம், எங்களுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸால் நாங்கள் வந்து உங்கள் டெலிவரி கரெக்டாக பண்ணிடுவோம். ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கேர் பண்ணி கேர் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் வந்து ஹைலைட்டான ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்னீஷியம் ரிச் ஸ்டோன் சார். நீங்கள் நார்மலாக நீங்கள் சப்ளிமெண்ட்ஸில் பார்ப்பீங்க மெக்னீஷியம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெக்னீஷியம் வந்து நீங்கள் இயற்கையாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டோனில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இயற்கையான மெக்னீஷியம் நமக்கு உடல் கிடச்சிரும் சார். அது நீங்கள் பார்த்தது கல் கடைங்க, இது வந்து ஒரு 2.5 லிட்டர் கல் சட்டி. சட்டி ஆமாம், இதில் வந்து வத்த குழம்பு, கார குழம்பு, மீன் குழம்பு என்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு நல்ல பியூட்டி என்னன்னா நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கும், ஒரு 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, கிடையாது கிடையாது சார், கல் சட்டியில் அந்த ஒரு பியூட்டி இருக்குது. அண்ட் டேஸ்ட்டு சார், டேஸ்ட் வந்து வேற
நல்லாவே இருக்கும். ஒன்ஸ் நீங்க இதுல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுலயுமே சாப்பிட பிடிக்காது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதான் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆரம்பத்துல வந்து ஒரு சட்டின்றதே வந்து அந்த டைம்ல ஃபேக்டரியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸோ எதுவுமே கிடையாது. இயற்கையான அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அதை உடச்சு ஒரு சட்டி மாதிரி அவங்களே பண்ணி அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் ஆக்சுவலி. சரிங்களா, பட் இப்பதான் நிறைய டெக்னாலஜி வந்ததுனால மாறிட்டோம். இல்ல சார், மறுபடியும் எல்லாம் இதுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமா, இப்ப வந்து இப்ப கொஞ்சம் கேட்ச் அப் ஆயிட்டு இருக்கு. அதுவும் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓகே. அதை தாண்டி சார், நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும் போது வந்து மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி சார். தயிர் ஜாடி, ஆமா. அதாவது நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், இது வந்து ஏன் சார் ஒயிட்ல இருக்கு, இது ஏன் கிரீன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்சட்டி கல்கடையை நாங்க சீசனிங் பண்ணி வைப்போம். சீசனிங் பண்றதுக்கு முன்னாடி இதுவும் வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். சீசனிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கலருக்கு மாறிடும். அந்த அளவுக்கு மாறும் சீசனிங்னால, மாறும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தயிர் ஜாடி வந்து சீசனிங் பண்ணாம நாங்க ஏன் வச்சுக்கோம்னா, தயிர் ஜாடி இந்த வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு ரெண்டு யூசேஜ் இருக்கு. ஒன்று தயிர் செய்வாங்க, இல்லைன்னா ஸ்டோரேஜ்க்காக வைப்பாங்க சார். இதுலயே வந்து ஸ்டோன் கேசரால் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது நீங்க கல் சட்டியை பாத்தீங்கல்ல, அந்த கல் சட்டி வந்து ஃபுல்லா கையில வந்து ஒரு உளியை வச்சு செதுக்குனது. அந்த ஸ்டோனை உடச்சதுக்கு அப்புறம், பாறையில இருந்து அந்த ஸ்டோனை உடச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே கையில உளியை வச்சு செதுக்குனது. இது வந்து மெஷின்ல கிரைண்டிங் பண்ணது. இப்போ மாடர்ன் கேசரால் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு இதே நன்மைகள் வேணும், ஆனா கொஞ்சம் பெட்டர் லுக்ல வேணும், அதாவது இந்த கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து இந்த மாதிரி இதுல வந்து சர்வ் பண்ணணும்னு விரும்புவாங்க சார். இதுல வந்து நீங்க சமைச்சிட்டு அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் கிச்சன்ஸ்ல இல்ல டைனிங் டேபிள்லயே வைக்கும்போது வந்து அந்த அட்ராக்டிவா இருக்கும். எக்ஸாக்ட்லி சார். இப்போ இதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வெறும் சர்விங்காக வாங்குறீங்க அப்படின்னா சீசனிங் இல்லாம வாங்கிக்கலாம். நாங்க சீசனிங் பண்ணியும் வச்சிருக்கோம். இது வந்து நீங்க சமைச்சிட்டு சர்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 3.5 லிட்டர் கல்சட்டி சீசன்டு. ஓகே ஓகே சார், கம்ப்ளீட் சீசன் பண்ணி, கம்ப்ளீட் சீசனிங் பண்ணது. இது அந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பண்ணிருப்பீங்க போல. கண்டிப்பா, மஞ்சள் தூள்ன்றது ஒன் ஆஃப் தி மேஜர் ஐட்டம் சார் பண்றதுல. அது பண்ணி ஒரு ஒரு வாரம் திரும்ப கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வேறு வச்சு ஹீட் பண்ணுவோம். அது எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கல்ல குவாலிட்டியில் கொஞ்சமாவது சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த விறகு அடுப்பில் வைக்கும் போது அது வெடிச்சிடும். ஸோ கஸ்டமர் இடத்துல போய் வெடிக்கிறதுக்கு பதில் எங்ககிட்ட வெடிச்சுன்னா குவாலிட்டி நாங்களே ஃபில்டர் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். ஸோ இங்கேயே வந்து ஒரு கியூசி பண்ணுறீங்க. 100% கியூசி இல்லாமல் இது பண்ணவே முடியாது உங்களால். இதையும் மீறி ஏதோ ஒரு பீஸ் நடக்க தான் செய்யும், அது வேற விஷயம். பட் 99% ஃபில்ட்ரேஷன் இங்கேயே முடிஞ்சிடும் சார். அண்ட் இங்கே இருக்க ஐட்டம்ஸ்லாம் என்னது சார் இதெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாப்பிங் போர்டு சார். நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிடுறோம் சார். ஷாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த பல ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு நான் விஷயம் சொல்லி ஆகணும். இந்த இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெளியே வந்து இந்த ஒரு 3 பீஸாக வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, க்ளூ இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ண அந்த க்ளூவுடைய பார்ட்டிகல்ஸ் இருப்பீங்களா, சாலிட் பார்ட்டிகல்ஸ், அது வந்து உங்கள் ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும் சார். ஸோ நம்மக்கிட்ட இந்த ரீயூஸ்டு வுட்டும் இந்த ஒட்டின ப்ராடக்டே கிடையாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷீட்டில் கட் பண்ணது, அண்ட் நாட் அ ரீயூஸ்டு வுட்டு, ஃப்ரெஷ் வுட்டில் பண்ணது. இது வந்து நம்மக்கிட்ட நிறைய இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் வரனால இது இது கொஞ்சம் சின்ன சைஸு.
இருக்கிறதுல பெரிய சைஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே ஒட்டினது கிடையாது சிங்கிள் ஷீட் நீங்க கண்ணிலே பாக்கலாம் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ்ல கட் பண்ணது அண்ட் ரீயூஸ் ஷூட் கிடையாது ஃப்ரெஷ் ஷூட்ல பண்ணது இப்போ இது வந்து நல்லா ஷைனிங் இருக்குல்ல சார் இதுக்கு மேல வந்து அந்த வுட்டுக்கு மேல அடிக்கிற அந்த பிரைமர் அந்த மாதிரி அது எதுவுமே கிடையாதுங்க எங்க கிட்ட நேச்சுரலா என்ன இருக்கோ அதை அப்படியே கட் சோ இப்போ இந்த ஷைனிங்ன்றது நேச்சுரலா வந்த ஷைனிங் நேச்சுரலா வந்த ஷைனிங் அது மேல கிரைண்டிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அந்த வுட்டை நார்மலா கிரைண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த கிரைண்டிங்ல பண்ணதுதான் சார் இதுல எந்த விதமான கோட்டிங்கும் கிடையாது நேச்சுரலா ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இது வந்து அரௌண்ட் 600 டு 800 குள்ள வேரி ஆகும் சார் சைஸ பொறுத்து மாறும் சைஸ பொறுத்து மாறும் அண்ட் இங்க இருக்கு இல்லையா சார் இந்த ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் சார் இது வந்து மேங்கோ வுட்னு சொல்வாங்க இதுமே வந்து உங்களுக்கு ஸ்பாட்சுலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேங்கோ வுட்டா சார் ஆமா மேங்கோ இதுல பார்த்தா தோசை திருப்பி ஓ எல்லாமே வந்துருது இது அப்படியே ஒரு கம்ப்ளீட் செட்டாவும் இருக்கு சார் செட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா நாங்க வந்து செட் கம்பல் பண்றது கிடையாது சார் கஸ்டமர் இருக்கு நீங்க தனியா எடுக்கணும் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ்ல வந்து கிடைக்குது சார் சார் இது என்ன சார் 70 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது அந்த ரேஞ்சில 70-80 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் 200 ரூபாய் வரைக்கும் போகும் சார் சார் அந்த திக்னஸ் பொறுத்து இருக்கு ஓகே அந்த பக்கத்துல வச்சிருக்கீங்களா அது என்னது சார் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ப்ராடக்ட்டா இருக்குது இது வந்து இடியாப்ப குழான்னு சொல்வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கப் இல்லாம இருக்கும் நிறைய இடத்துல இந்த கப் நாங்க ஏன் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கப்ல நீங்க எண்ணெய் தடவிட்டு பேட்டர் உள்ள போட்டு அமுக்குனீங்கன்னா அது லூப்ரிகன் ஃபேக்டரா இருக்கும் சோ உங்க கையில வந்து ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு இருக்காது இது வந்து பித்தளைல செஞ்ச கப் சார் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இதுல இந்த இங்க ஸ்டீல் இருக்கு பாத்தீங்களா எஸ்எஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த எஸ்எஸ்ல கொடுப்பாங்க நாங்க எஸ்எஸ்ல கொடுக்காம இத மட்டும் பித்தளைல பண்ணிடுவோம் கீழ பாட்டம் மட்டும் பித்தளைல பித்தளை ஓகே இங்க உள்ள வந்து எஸ்எஸ் சார் ஆமா சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடையோட ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் கிரக பிரவேசம் செட்னு சொல்லி சொல்வோம் சரிங்களா அது என்னன்னா ஒரு சாஸ்திரப்படி ஆர்டிகல் அமிக்கல் குத்துரல் திருக இது நாலுமே வீட்டுல இருக்கணும்ன்றது வந்து ஒரு குட் ஓமன் சொல்லி சொல்லுவாங்க ஓகே அது பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் மாதிரி ஆர்டிகல் அமிக்கல் குத்துரல் திருக சார் இது வந்து அமிக்கல் சின்னதா ஓகே ஆர்டிகல் ஓகே இது வந்து குத்துரல் சோ இதெல்லாம் எதுமே பெருசா இது மொத்தமா சேர்த்து எவ்வளவு weight capture பண்ணதுன்றீங்க 2.5 கிலோஸ் 2.5 கிலோ தான் capture பண்ணது எல்லாமே சேர்த்து ஓகே குத்துரல் இது வந்து திருக ஓகே சோ எல்லாமே இருந்த மாதிரி ஓகே ஒரு இதுக்காக இல்லையா ஆமாங்க நிறைய பெரியவங்க சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க வீட்ல இதெல்லாம் இருக்கும் அப்படினு அதாவது இப்போதான் வந்து நம்ம அப்படியே வீட் ஓபனிங்லாம் பண்ணிட்டோம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புது வீடு வாங்கினா இத தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள கொண்டு போவோம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள போவோம் ஆமா ஆமா இன்னும் நிறைய பேர்த்து வீட்ல இதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மிஸ்ஸிங் ஆவே இருக்கும் இல்லையா ஆமா அது இருக்கு அந்த மாதிரி இது வந்து பூஜை அறையிலயும் வச்சு பூஜை பண்றவங்க இருக்காங்க ஆமா ஆமா சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்திகல்ல சப்பாத்தி திரட்டுறது இது வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் மார்பிள் கம்ப்ளீட் மார்பிள் கம்ப்ளீட் மார்பிள் ஓகே பின்னாடியும் மார்பிள் இருக்கும் இது தனி பீஸா சிங்கிள் பீஸா இது சிங்கிள் பீஸ் ஓகே இது வந்து கிரானைட் கிரீன் கிரானைட் சொல்வாங்க இது வந்து சிங்கிள் பீஸ் தான் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க சார் சொல்லுங்க இதுக்கு மேல வந்து இது பண்றதும் இந்த மாதிரி இதுலயே வருதா சார் வுட்டுங்களா இல்ல அது நம்ம பண்றதே கிடையாது சார் அது காமன்லி அவைலபிள் சார் எது காமன்லி அவைலபிளோ அதை நம்ம பண்றோம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட பண்றோம் இது வந்து கிரே கிரானைட் சார் ஓகே ஓகே இது வந்து 6 இன்ச் இடிகள் சொல்வாங்க அதாவது 6 இன்ச் டயாமீட்டர்ல இந்த கிரானைட்ல இடிகள் சார் ஓகே இப்போ இது இது இதெல்லாம் வந்து என்ன ரேட் வரும் சார் இது வந்து ஒரு 1200 1300 மேல போயிடும் இதோட யூசேஜஸ்ன்றது எதுவா இருக்கும் சார் இது நல்ல விஷயம் என்னன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு இத பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு இடிகள இத ஒரு இடிக்கிறீங்கன்னு வெச்சுக்கங்களேன் இது வந்து நீங்க நார்மலா ஒரு மசாலா அதை போட்டு நீங்க இடிக்கிறீங்கன்னா நார்மல் கருங்கல்ல வந்து வெளியே ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்பைஸோடைய கலர் வந்துடும் சார் ஆனா கிரானைட் பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உள்ள இந்த கலர் பாக்குறீங்கல்ல இது மட்டும் தான் கலர் மாறும் இது ஃபுல்லாவே வந்து அதே கலர்ல தான் அப்படியே தான் இருக்கும் ஆமா இடிகளை பொறுத்தளவுக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய வெரைட்டி இருக்கு இது கிரே இடிகள் இது ஒயிட் இடிகள் இது வந்து பிளாக் 6 இன்ச் இது தவிரையும் நம்ம நிறைய ஐட்டம் கிடைக்கிறோம் இதை பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கருங்கல் இடிகள் சார் கருங்கல் இடிகள்ல இது பவுல் டைப்னு சொல்லுவோம் ஓகே சோ இந்த இடிகள் நிறைய பேர் யூஸ் பண்றதுல நிறைய இந்த பிளெண்டர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் பிளெண்டர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஆனா பை காட்ஸ் கிரேஸ் இதுவும் வந்து ஒரு அருமையான செக்மெண்ட் சார் பிளெண்டருக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா சார் பிளெண்டர் வந்து வெட்டும் ஆனா இதுதான் நசுக்கும் சோ அந்த டேஸ்ட்ன்றது அப்ப இதுதான் கொடுக்கும் ஒன்ஸ் இதை பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஆதி காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவசரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸா டைம் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது இது இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்டே வேறையா இருக்கும் இல்லையா அவுட்புட்டே வேற மாதிரி வந்துடும் ஆனா ஒன்ஸ் இதுக்கு பழகிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு போக மாட்டீங்க இது வந்து ஆர்டிகல்லுங்க ஓகே இது இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 6 இன்ச் டயமீட்டர் உள்ள ஆர்டிகல் இது வந்து வெறும் சட்னி மட்டும் அரைக்கிறதுக்கு ஓகே சின்னதா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க எக்ஸாக்ட்லி சொன்னீங்க வெறும் ரெண்டு பேருக்கு மட்டும் சட்னி அரைக்கிறது இது 6 இன்ச் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது 8 இன்ச் இந்த 8 இன்ச் பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்டீல் குழம்புடி இது வந்து கொண்டபொடி இது வந்து 4-5 பேத்துக்கு சட்னி அரைக்கலாம் பிளஸ் வந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு வடமும் அரைச்சிக்கலாம் இட்லியும் அரைக்க முடியாது ரெண்டு பேத்துக்கு மட்டும் வடமாவும் அரைக்கலாம் அரைச்சிக்கலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் இந்த 10 இன்ச் வந்து ஒரு ஆர்டிகல் இது வந்து நீங்க
ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேத்துக்கு இட்லியும் பண்ணிக்கலாம், சட்னி ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்பேஸும் வந்து இந்த பழைய காலத்தில் மாதிரி பெருசாக ஆக்குபை பண்ணாது இதெல்லாம் இல்லையா சார்? இது வந்து பத்து இன்ச்சுன்றது இங்கே தெரியுதுல்ல, நம்ம கிட்ட 12, 14, 16 வரைக்கும் போகுது. இல்லை இல்லை, அதான் அதான் சார். ஏன்னா முன்ன இந்த அளவுக்கு ஷார்ட்டாக கிடைக்காதனால நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி பெருசாக தான் வச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கு கிடைக்கிறதுக்கே பெருசாக தான் வச்சிருப்பாங்க. பெருசாக இருக்கும், ஆனால் வந்து உள்ள ஹோல் மட்டும் சின்னதாக இருக்கும். நீங்கள் சொல்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனால் இது வந்து இந்த 8 இன்ச்சு பார்த்தீங்களா, இது வரைக்கும் கிச்சன் மேல வச்சுக்கிறாங்க. இது வந்து 10 இன்ச்சு கொஞ்சம் பெரிய கிச்சனாக வச்சுக்கிறாங்க. எல்லாம் வெளியே வச்சுக்கலாம். இருக்குங்க இந்த கட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி கிராஸா கட் ஆகுது பாத்தீங்களா? இந்த கிராஸா கட் ஆகுறது வந்து கிச்சன்ல, புது கிச்சன் படுறீங்க அப்படின்னா மேடையிலே, கிச்சன் மேடையிலே நீங்க ஒரு கட் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்க இறக்கிக்கலாம். சோ இந்த அளவுக்கு தான் மேல தெரியும், இந்த அளவுக்கு மட்டும் மேல தெரியும். அதான் அது ஹைலைட். ஓகே. சோ புதுசா அதை பண்றவங்க அதை வந்து பண்ணிக்கலாம் இல்லையா? அங்க இருக்கிற ஐட்டம் சார் அது சார். இது வந்து நீங்க பார்த்தது வந்து இது வந்து ஃபுல்லி கை குத்தல் சரிங்களா? நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்சம் பழைய மாடல்ல பெருசா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். நாலுல இருந்து அஞ்சு பேத்துக்கு தான் அரைக்க முடியும். ஆனா உடைய வால்யூம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆமா. இதை தவிர இந்த மண்பாண்ட ஐட்டங்களும் வந்து பண்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். மண்பாண்ட நாங்க நிறைய பண்றோம். மண்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து கிளே, இன்னொன்னு வந்து டெரகோட்டா சரிங்களா? கிளே ஒன்று இருக்கு, டெரகோட்டா இருக்கு. இது வந்து கிளே. ஓகே. கம்ப்ளீட் கிளே. ஆமா. அது வந்து இது வந்து கீரை கடைகிறதுக்கு, பருப்பு கடைகிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா நீங்க லைன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மீன் சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினா மீன் செய்யறதுக்காக பண்ணுவாங்க. இது வந்து இதோட அகலம், இந்த ஹைட் பாத்தீங்கன்னா அதுக்காகவே பண்ணது இது. ஓகே. சோ இது வந்து டெரகோட்டா. அதுலயே வந்து இது வந்து வித்தவுட் ஹேண்டில், இது வித் ஹேண்டில். ஓகே. ரெண்டு டபுள் ஹேண்டில். ஆமா, டபுள் ஹேண்டில். அண்ட் இது நீங்க பாக்குறீங்களா சார், இது வந்து ப்ரௌன், இது பிளாக். பிளாக்ன்றது வந்து விறகுன்னு வச்சு சுட்டது. இது சுட்டதுக்கு இப்ப ஹெவி டிமாண்ட் இருக்கு. சுட்டது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். எங்களை கடாய் சார், இது வந்து 9, 10, 11, 12, 13 சைஸ்ல கிடைச்சிடும். அதாவது நான் சொல்றது இன்ச்சு இன் டயமீட்டர்ஸ் சரிங்களா? இது வந்து வெங்கல கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெங்கலத்தை பொறுத்த அளவுக்கு ஈயம் தேவை கிடையாது, ஆனால் வெங்கலத்திலே ஒரு சில பேர் வந்து ஈயம் பூசின கடையை கேட்பாங்க, அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கல கிளாஸ் சார். ஓகே. இது எல்லாமே வெங்கல கிளாஸ். இந்த இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே. ஆமா, இதெல்லாம் வெங்கல கிளாஸ். சோ இதுலயே அந்த காஃபி இதோடவே வருது இல்ல? ஆமா, இது காஃபி டப்ரா. இது வந்து தாலி செட்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, தாலி செட். இது வந்து ஒரு சின்ன உருளிங்க. இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேமஸா போயிட்டு இருக்க ரீசன் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பிறக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு கிஃப்டிங்கா யூஸ் பண்றாங்க. வெங்கலம் பாத்தீங்களா, வெங்கலம் வந்து ஒரு காஸ்டட் ப்ராடக்ட் சார். வெங்கலத்தை அப்படியே செய்ய முடியாது. வெங்கலத்தையும் உருக்கிட்டு ஒரு சில மிக்சர் ஆட் பண்ணுவாங்க. அந்த மிக்சர் பாத்தீங்கன்னா மெயின் ஐட்டமே வந்து ஈயம். ஸோ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ரசத்தை காய்ச்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ரசம் குடிக்கிறதுனால சரியாது கிடையாது. ரசம் அந்த டைமில் பண்ணாலே ஈயஸ் செம்பிள் தான் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ஈயஸ் சத்து உள்ளே போச்சுன்னா உனக்கு உடம்பு சரியாயிரும்னு சொல்கிறது தான் கான்செப்ட். ஆனால் அதை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த அந்த ஈயஸ் சத்து வந்து இதில் இதில் இருக்குது. ஓகே. ஸோ அதனால இப்போ நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. கிஃப்டாக கொடுக்குறாங்க. இது வந்து வெங்கல கட்டோரை சார். அது பிளெயின் சாரி, அது டிசைன்டு. இதில் பிளெயின் பிளெயின். இதுல வந்து சைஸ் வைஸ் சைஸ் வைஸ் சார். இது வந்து வெங்கல ஃப்ரை பேன் சார். இது வந்து 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சுல கிடைச்சிடும். இது டெக்னிக்கலா ஸ்கில்லெட் மாதிரி சார். நீங்க அதுல இரும்புல ஸ்கில்லெட் பாத்தீங்க, அதுல என்னன்னா பண்ணலாமோ அது எல்லாமே இதுலயும் பண்ணலாம். ஆனா என்னன்னா நீங்க வந்து இது வந்து வெங்கலத்துல உங்களுடைய சத்த பேலன்ஸ் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு இதுல சமைச்சிங்கன்னா அந்த ஈய சத்து உங்களுக்கு கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா வெங்கலத்துல பனியார கல்லு, இது 7 குழி, இது 9 குழி, இது வெங்கலத்துல தோசை கல்லுங்க. ஓகே. இதுக்கு வந்து தூபக்கல். இது வந்து லோட்டா, அதாவது பூஜை செய்யறதுக்கு யூஸ் பண்ற லோட்டா. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைக்கு மேலே நிறைய ஐட்டம்ஸ் மேலே பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து
பொங்கல் பானையும் பருப்பு உருளின்னு சொல்லுவாங்க. இது வந்து பருப்பு உருளி, அதாவது பொங்கல் பானா வாய் சுருகலாக இருக்கும், இது வந்து வாய் அகலமாக இருக்கிறது பருப்பு உருளி. இது வந்து நீங்கள் டெய்லி பால் காய்ச்சி இதில் யூஸ் பண்ணீங்கனாலும் அந்த ஈயசத்து சொன்ன பார்த்தீங்கன்னா ஈய சிம்பிள ரசம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதை ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது, அது வாரத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் ஈய சத்து டெய்லி கன்சியூம் பண்ணி வச்சிங்கன்னா இதில் பண்ண முடியும். இதில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு, டெய்லி பால் காய்ச்சதுக்கு இது யூஸ் பண்ண பண்ணுறாங்க. ஆமாம், மேலே இருக்க ஐட்டம்ஸ்லாம் அந்த குத்து அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்கு. இது வந்து பொங்கல் பானை, அதே மெட்டல் தான், ஆனால் வாய் வந்து சுருகலாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பொங்கல் டயத்துலையும் சரி மற்ற டயத்தில் அந்த ஆடி வெள்ளி அந்த பூஜை செய்யும்போது இந்த பொங்கி வரணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொங்கி நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா வாய் சுருகலாக இருக்குன்னா நல்லா பொங்கி வரும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம், குவான்டிட்டியும் கம்மியாக போட்டு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சைஸ்லேருந்து எல்லா பெரிய சைஸ் வரைக்கும். இப்போ உங்களுக்கு நான் அது கான்செப்ட் பார்த்தீங்களா, நீங்கள் வெங்கலத்தில் வந்து கேட்டீங்கல்ல, அதில் வந்து ஈயன்றது ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ் சொன்னேன்ல, இது ஃபுல்லாகவே ஈயத்திலேயே செஞ்ச செம்பு சார். ஓ, இதில் சைஸஸ் இருக்குது, இருக்குது. இது 800 ml, 1000 ml, 1200 ml தான் நம்ம கடையில் வச்சுருப்போம். அதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இதில் பெருசு வேணும்னு கேட்பாங்க, ஒரு 2000 ml, 2200 ml கேட்பாங்க, அது மேட்டு ஆர்டர். 1200 ml மேலே போனாலே மேட்டு ஆர்டர் தான். கடையில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மைன்யூட்டாக சொன்னீங்க, ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போடுறது எப்படி, நம்ம வெப்சைட்டோட நேம் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி காட்டுறீங்க சார், rashcookwares.in. அதாவது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம், rashcookwares.in வந்துடும். ஓகே, அங்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே வெப்சைட் வந்துடும் சார். ஓகே, எல்லா ப்ராடக்ட்டுமே ஓவராலாக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராடா பிராஸ் அண்ட் பிரான்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸு, இரும்பு வார்ப்புல ஐட்டம்ஸு, சாஃப்ட் ஸ்டோன் ஐட்டம்ஸ், ஸ்டோன் ஹார்ட் ஸ்டோனு, சாஃப்ட் ஸ்டோனு, இந்த மாதிரி கேட்டகரியாகவே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அயன் அண்ட் காஸ்டைன்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அயன் அண்ட் காஸ்டைனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும் சார். ஓகே, ரேட் வரையா வந்துடும், ரேட்டோட வந்துடும், அப்படியே செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இந்த ஆப்பச்சட்டி நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே என்ன குவான்டிட்டி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் நிறைய ஐட்டம் வாங்குறீங்கன்னா ஆட் டு கார்ட் பண்ணிக்கிங்க, இல்லை பைனோ பண்ணிக்கிங்க. இதில் இந்த பைனோவுக்கு கீழே ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்களா, அது எல்லாமே எழுதியிருப்போம் சார். அதாவது அதோடய வெயிட்டு, அதோட டயா, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் எழுதியிருப்போம் சரிங்களா. அதோட எடுத்து ரெண்டு விஷயம் தான், வீடியோ ஒரு சில சமயம் நிறைய போச்சு அப்படின்னா அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஸோ அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா தயவுசெய்து டிசப்பாயிண்ட் ஆகிட வேணாம், ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒன் அவரில் திரும்ப கால் பண்ணுங்கள் சரிங்களா. அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் காலை அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 o'clock டு ஈவினிங் 7:30 கண்டிப்பாக நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் வீடியோ கால் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா எடுத்தோடனே வீடியோ கால் பண்ணாதீங்க, ஒரு கால் பண்ணிவிட்டு வீடியோ காலில் வரேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த சென்னை சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நேரில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது தான் அதனோட குவாலிட்டி எல்லாமே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ரேட் எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் சார். நம்ம இங்கே வந்திருக்க போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக வரும் சார், உங்கள் வியூவர்ஸ்க்கு உங்கள் வியூவர்ஸ் வந்து ஆக்சுவலி எங்களுடைய கஸ்டமர்ஸ், ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான். டெஃபினட்டாக வந்தாங்கன்னா நாட் ஹவ் டு வரிய போட்டு எடுத்தீங்க, அதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வராது சார். சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.